வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்போ இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இது வந்து என்னோடய சாரீ தான். ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த சாரீ எடுத்து. சரி, ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சே தைக்கவே நேரம் இல்லை. சரி, இன்றைக்காச்சும் தைப்போம் அப்படின்ட்டு தைச்சேன். இதுவே ரெண்டு நாள் ஆச்சு தைச்சி முடிக்கிறதுக்கு. இது ரன்னிங் ப்ளவுஸுங்க. ரன்னிங் ப்ளவுஸ்னால் அதே மாதிரி போட முடியாது இல்லையா? அதனால் பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்து கைக்கு வச்சிட்டேன். அதே கலரில் கொஞ்சம் மேட்சாக, அதே கலரில் கரெக்டாக மேட்சாக, அதாவது வந்து நமக்கு சாரியில் வர ப்ளவுஸ் மாதிரியே கிடச்சிது. இது சுடிதாருக்கும் எடுப்பாங்க, ப்ளவுஸுக்கும் எடுப்பாங்க, அந்த மாதிரி மெட்டீரியல். இது 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். முன்னாடி முடிச்சிட்டேன், கையும் முடிச்சிட்டேன். இது வந்து பெரிய பார்டராக இருக்கிறத கைக்கு வச்சிட்டேன், சின்னதாக இருக்கிறது நான் வைக்கலை. ஏன்னா ஃபுல்லாகவே பிங்க்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் பெரிய பார்டராக இருக்கிறத கைக்கு கொடுத்துட்டேன். இப்போ பேக் சைடு வெட்டிட்டு வந்திருக்கேன். பின்னாடி வந்து கழுத்துக்கு கீழே இடுப்பு உயரம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 9.5 இன்ச் வைக்கிறேன். அகலம் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். சாதாரண ரவுண்ட் நெக்கு தாங்க, டிசைன் நெக்கெலாம் நான் வைக்கலை. சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். இது ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் டிசைன் பண்ண போகிறோம். கொஞ்ச நாள் போட்டுட்டு சரி நமக்கு வேணாம் டிசைன்னாலும் இது எடுத்து விட்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது மாதிரி அதான் ரவுண்டுனால் வந்து இப்படி இந்த பாக்கில் கொடுக்கறது கிடையாது. இது நல்லா யூவாக வெட்டுற மாதிரி இருக்கும். ரவுண்டுனால் நார்மல் ரவுண்டு கிடையாது, இது பா மாதிரி நல்லா கொண்டு போகணும் ரவுண்டு, அந்த மாதிரி நிற்கு. இப்போ இது மாதிரி வெட்டிட்டு நம்ம எப்பயும் போல் லைனிங் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ கீழே இடுப்பு பகுதி அடையாளப்படுத்தி மடித்து தைச்சிடலாம். அதாவது நம்ம லைனிங் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது, இடுப்பு அந்த ப்ளவுஸோட கிளாத்து தான் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மடித்து தைச்சிடலாம். கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு அந்த லாஸ்ட்லேயும் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, அதுலேருந்து மடித்து நம்ம கரெக்டாக இழுத்து பிடிச்சி நம்ம தைக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான அளவு வரும். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டு லாஸ்ட் வரைக்கும் முடிச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு நம்ம வந்து கழுத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். கழுத்து கட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம டாட் பிடிச்சிடலாம். டாட் வந்து அந்த சைட்லேருந்து 5 இன்ச் வைங்க. இந்த டாட்டோட உயரம் வந்து 4 இன்ச் வைங்க போதும். இப்போ ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அதை வச்சே இன்னொரு பக்கம் பிடிச்சிடலாம். பிடிச்சி எடுத்துட்டு நான் நெக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டருக்கு எப்பயுமே 2 தையல் போடுங்க. உங்களுக்கு முன்னாடி கூட எக்ஸ்ட்ரா இருந்துடலாம், அதாவது வந்து நெக்கு சைடும் ஆங்கிள் சைடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றது சகஜம்தான். அதே மாதிரி பின்னாடி வந்து, அதாவது முன்பு கொஞ்சம் சின்னதாக வந்து பேக் சைடு வந்து அதிகமாக வர விட்றாதீங்க. அப்படி வரக்கூடாது, அப்படி வந்தாலும் உங்களுக்கு சரியான முறையில் ப்ளவுஸ் வராது. நமக்கு வந்து ஷோல்டர் வந்து பேக் சைடோட முன்னாடி இருக்க பீஸ் வந்து ஷோல்டர் அகலமாக இருந்துச்சுன்னா ஒன்று ஆம்கோல் பக்கம் கொஞ்சம் கழுத்து பக்கம் லைட்டாக நகட்டி வச்சு நம்ம தைச்சிடுத்தரலாம். நீங்கள் பேக் சைடு மட்டும் ஷோல்டர் அகலமாக இருந்துச்சு, இல்லை முன்னாடி வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா வந்து அது நல்லா இருக்காது ப்ளவுஸ் ஃபினிஷிங்க. அதனால் கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேங்க, கையே தைச்சிட்டேன், முன்னாடியும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் வந்து எப்பயுமே 1.5 இன்ச்சு தான். இந்த கிராஸ் பீஸ்க்கு மட்டும் வேறு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். சாரியில் என்ன வந்து அதில் டிசைன் இருக்கனால கிராஸ் பீஸ் அதில் வெட்டலை நான். ஏன்னா அதை டிசைனோடு கொடுக்கும்போது நமக்கு நல்லா இருக்காது. இது வந்து நம்ம பைப்பிங்க்கு லைனிங்க்கு அந்த தனியாக எடுப்போம் அந்த கிளாத். இது இது ஒரு மீட்ரே 55 ரூபா தாங்க. 50 ரூபா இல்லைன்னா 55 ரூபா சொல்லுவாங்க. பெரிய பெரிய கடைகளில் வந்துட்டு நமக்கு இந்த கிளாத்து வச்சுருப்பாங்க. லைனிங் கிளாத்து பூனை மெட்டீரியல் மாதிரி கேட்டால் தருவாங்க. நீங்கள் நிறையா தடவை கேட்குறீங்க, நீங்கள் பைப்பிங் வைக்கிற கிளாத்து என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இதில் வந்து எல்லா கலரும் இருக்கும் உங்களுக்கு, பிளாக்கு, பிங்க்கு, இங்கு ப்ளூ, மெருனு, எல்லா கலருமே, லைட் கலர்ஸும் இருக்கும் உங்களுக்கு எல்லா. அது வந்து லைனிங்க்கும் நம்ம சுடிதாருக்கு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் நான் அந்த கைக்கு மட்டும்
லைட்டாக ப்ளூ கலர் வர மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பைப்பிங் வந்து கைக்கு வைக்கல, நான் ப்ளூ கலர் வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருட்டி ஒரே மாதிரி தைச்சிடலாம். இப்போ முன்னாடி கொடுத்துடலாம், இந்த பக்கம் முன்னாடி. நான் இப்போ தாங்க டிசைன் ப்ளவுஸு ஒன்று ஒன்றா தைச்சி போடுறேன். முன்னாடிலாம் வந்து சாரீக்கு மேட்சாக பைப்பிங் மட்டும்தான் பண்ணி போடுவேன். இப்போ நான் எல்லா வீடியோ போடணும்ல, ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கற்றுத்தரணுன்றதுக்காகவே சின்ன சிம்பிளாக ஏதாச்சும் டிசைன் பண்ணி போடணும். ஏன்னா எல்லோரும் ஹெவி டிசைன் தான் போடுறாங்க, சிம்பிளாக வந்து அதுவும் யாரும் சொல்லித்தரதில்ல. ஒரு ப்ளவுஸ்லேயே வந்துட்டு மூணு டிசைன் நாலு டிசைன் அந்த மாதிரிலாம் போடுறாங்க, அதிகமாக லேஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போடணும், சிம்பிளாக இருக்கணும், பிகினர்ஸு கூட வந்து ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா வந்து சும்மா ஒரு டிசைன் பண்ணாலும் அதை நீட்டாக நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி காமிக்கணும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்லித்தரேன் நான். இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து எவ்வளோ பெரிய டிசைன்னாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இப்போ நான் அந்த பைப்பிங் கொடுத்த கிளாத்திலே தான் கிராஸ் பீஸு கட் பண்ணி அடித்து திருப்பியிருக்கேன். பைப்பிங் கொடுத்தோம்ல பூனம் கிளாத்து, அதிலே தான் நான் அடித்து திருப்பியிருக்கேன். நல்லா தேய்ச்சி விட்டோன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா அந்த தையல் பகுதி வந்து அடிப்பக்கம் போயிடும். இப்போ ஃபுல்லாக ஒரு இன்ச்சு வச்சு அந்த பைப்பிங்லேருந்து நான் ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸு நெக்கு ஃபுல்லாகவே ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன் வந்து யாருமே சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. இப்போ அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம எங்கிட்டு வச்சு தைக்கிறோம்னா இந்த பக்கம். எப்போயுமே வந்து அந்த பக்கம் தைச்சி நம்ம உள்ளே வந்து கொடுத்து தைப்போம். ஆனால் நான் இந்த தடவை என்ன வித்தியாசமாக நம்ம தைக்கணும், கழுத்து பக்கம் பார்த்துருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பக்கம் தையல் போடுறேன். இந்த பக்கம் தையல் போட்டுட்டு இது வந்து நான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதோட கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். கரெக்டாக வச்சு ஒரே அளவாக நம்ம ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரே அளவாக தைக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு இடத்துல அகலமாகவும் ஒரு இடத்துல சின்னதாக அந்த மாதிரி தைக்காதீங்க, கரெக்டாக நீங்கள் முடிக்கிற வரைக்கும் ஒரே அளவாக பார்த்துக்கோங்க. இப்போ சென்டர் வந்ததை நம்ம கட் பண்ணிடலாம். சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன், அதை வந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நூலும் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ சென்டர் நேராக நான் கோடு போட்டிருக்கேன், அதுலேருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இந்த மாதிரி வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து நம்ம வைக்கலாம். கீழேருந்து நீங்கள் வைக்கும் போதும் இந்த பக்கம்தான் தையல் போடணும், அங்கிட்டு போடாதீங்க. பொறுமையாக அந்த நம்ம இந்த பக்கம் வந்து சென்டரில் கட் பண்ணியிருப்போம்ல, அதை மறைச்சி அதை மேலேயே தைச்சிட்டு வரலாம். ரவுண்டாக கொண்டு வந்தோன்னா அந்த வளைவு வந்து நமக்கு அழகாக வரணும். இப்போ இந்த பக்கம் நம்ம முன்னாடி வரைக்கும் ஒரு இன்ச்சு வச்சு அடையாளப்படுத்தியிருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம முன்னாடி வரைக்கும் தையல் பண்ணும். இந்த பீஸ் வந்து முன்னாடி வரைக்கும் ஒன்று வந்துடலாம். முன்னாடி வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ பார்த்துக்குங்க, கட் பண்ணி விட்டு நம்ம மடிச்சு விட்டுடலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சதுக்கப்புறமா நான் வந்து இதில் நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் வர பக்கமில் ப்ளெயினாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் வந்து நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அகலம் 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு அளவு அப்படியே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பத்தாது, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஏன்னா வந்து பேக் சைடு ரெண்டு பக்கம் வைக்கணும், முன்னாடி வைக்கணும், அதனால் நிறைய தேவைப்படும் டிசைனுக்கு. அதனால் நான் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வி அடிச்சுக்கலாம். முக்கோண பீஸ் வந்து நிறைய அடித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அளவு வந்து ஒரே அளவாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து சின்னது பெருசாக நம்ம கட் பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக கிடைக்காது. இப்படி மடித்து ரெண்டாக மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். ரெண்டாக மடித்து மடித்து தையல் போட்டுருங்க. இது வந்து ரெண்டு பீஸ் வரும், அது வந்து மேலே வரணும், அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அது எப்படி வச்சா நமக்கு மேலே வரும்ன்றதை நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. கழுத்தில் வந்து நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தைங்க. அது ரெண்டு பீஸ் இருக்கும், அது மேலே வரணும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா, அது ரெண்டு பீஸ் வந்து நமக்கு வர்றது வந்து மேலே வருது உங்களுக்கு. இப்போ நல்லா ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஊசி வச்சுட்டு நம்ம அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு ஒன்று மேலே ஒன்றா அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். நல்லா கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இந்த லைன் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம அந்த லைன் முடிக்கலாம். நானும் இந்த டிசைன் தைக்கிறது ஃபஸ்ட் டைம் தாங்க. நானும் டவுட்டில் தான் தைச்சேன் எப்படி வருதோ அப்படின்னு. சரி, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ப்ளவுஸு ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம சகோதரிகளுக்கு சொல்லித்தரணும், ஏதாச்சும் ஒன்று சொல்லித்தரணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு நான் கையில் எடுத்துட்டேன். ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, போட்டேன், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நம்ம வந்து முன்னாடி வரைக்கும் வச்சிடலாம். இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடுங்க. எல்லா அளவும் ஒரே மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். ஊசி கையில் வச்சுக்கோங்க. ஊசி கையில் வச்சு நல்லா உள்ளே தள்ளி விடுங்க. இது வந்து நம்ம அந்த லைன் நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்காமல் நம்ம இதே மாதிரி வச்சு தைச்சிட்டு வந்தால் அதுக்கு மேலே கொடுக்கும்போது சின்னது பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் வரத்தான் செய்யும். ஆனால் இப்படி நம்ம கொடுக்கும்போது ஒரே வேலையாக முடிஞ்சிடும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முன்னாடி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கீழே வரைக்கும் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை பாதியோடு ஸ்டாப் பண்ணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பாதியோடு நிப்பாட்டிட்டேன். அப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ் வந்து நம்ம செஞ்சு முடித்தது வந்து மிச்சம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தையல் எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாகவே நான் வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரம் வந்து நம்ம 1/2 மீட்டர் வந்து கட் பண்ணுவோம் சாரியில், அப்போ வந்து இருக்கிற அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி முன்னாடி கொடுத்துக்கோங்க. அப்படி முன்னாடி கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ அந்த பக்கம் அந்த லைன் ஃபுல்லாக நம்ம முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம தைக்கலாம். கரெக்டாக பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா அந்த பிசிறி எவ்வளோ நாளாக ஆனாலும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வராது. அதே மாதிரி கொஞ்ச நாச்சும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும், ரொம்ப கேப் விடாதீங்க. இப்போ இந்த டிசைனோடு போடுறதுனாலும் ஒரு ஒரு பாசி வச்சு இந்த டிசைனோடும் போடலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த டிசைன் மட்டும் போடணுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி வச்சுட்டு நம்ம இதே மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
இந்த டிசைனோடையும் போடலாம். நம்ம இதுக்கு பாசி வச்சு போடலாம். பாருங்க செமையாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு ஒரு பாசி வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் மடக்கி விட்டுடலாம். இதை எல்லாத்தையும் நம்ம மடக்கி விட்டுட்டு பாசி வைக்கலாம். அந்த நீங்கள் ஒன்று மேலே ஒன்றும் வரும், அப்படியே ஒன்று மேலே ஒன்று பாசி வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து இந்த பிங்க்குக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம இங்கிட்ட கொடுத்த மாதிரியே இந்த பக்கமும் முன்னாடி வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போயிடலாம். பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் இந்த டிசைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து ஏதோ டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி சாச்சு பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே தூக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த இது வந்து அந்த இது வந்து நம்ம எப்படி சரி பண்ணோம்னா, அதை அப்படியே கரெக்டாக நேராக வச்சு நம்ம சைடில் ஒரு குத்து குத்தி அடியில் இழுத்துடலாம். சைடில் வந்து ஹெம்மிங் பண்ண மாதிரி சிங்கிள் நூல் மட்டும் போட்டு நம்ம வந்து ஹெம்மிங் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஒன்றுனா அப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ வந்து அது படிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா வந்து ஒரு ஒரு சைடாக சாய்ச்சிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு டிசைன் தெரியாது. இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம். பாசி வச்சதுக்கப்புறமா பாருங்கள் சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் தைங்க, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. நம்ம தைச்சு முடித்த பிளவுஸ் கூட இந்த டிசைன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காவது இங்கே இதை ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பக்கத்தில் வச்சு பார்க்கலாம். இது வந்து பொம்மைக்கு போட்டு காமிச்சிடுறேன். இதோ சாரி, இது முந்தி, இது வந்து சின்ன பார்டரு, இதுதான் பெரிய பார்டரு, இதைத்தான் கைக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இது முன்பக்கம் ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணி கொக்கி வச்சிட்டேன். பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மடிச்சு போட்டால் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. பொம்மைக்கு போட்டுடலாம். இது முன்பக்கம், அது அளவுக்கு நான் பிடிச்சி அடிச்சிருக்கேன். இது பேக் சைடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.